வணக்கம் இது பரபரப்பு மீடியாவின் செய்தி தொகுப்பு இந்தியாவில் ஸ்ரீநகர் ஜம்மு நெடுஞ்சாலைக்கு அருகே பிச்பெஹாரா என்ற இடத்தில் இந்தியா மூன்று கிலோமீட்டர் நீளமான விமான ஓடுபாதை ஒன்றை அமைக்க தொடங்கியுள்ளது இந்த இடம் காஷ்மீருக்கு தெற்கே உள்ளது இந்திய விமானப்படையின் பிரத்யேக உபயோகத்திற்காக அமைக்கப்படும் இந்த ரன்வேக்கு அருகே விமானப்படையின் விமானத்தளம் ஏதும் கிடையாது தேவை ஏற்பட்டால் அவசரக தரையிறக்கல் செய்வதற்காகவே இந்த விமான ஓடுபாதை அமைக்கப்படுவதாக தெரிய வருகின்றது அங்கிருந்து கிடைக்கும் தகவல்களின்படி கடந்த சில தினங்களுக்கு முன் தொடங்கப்பட்ட இந்த ரன்வே அமைக்கும் பணி இரவு நேரங்களில் மட்டுமே நடைபெறுவதாகவும் அங்கு பணிபுரியும் ஆட்களுக்கு பிரத்யேக அடையாள அட்டைகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் மட்டுமே அந்த பகுதிக்குள் செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள் என்றும் தெரிய வருகின்றது இந்திய பகுதியில் பதட்ட நிலை ஏற்பட்டுள்ள நேரத்தில் விமானத்தளம் இல்லாத ஒரு இடத்தில் விமான ஓடுபாதை ஒன்று இரவு நேரத்தில் அமைக்கப்படுவதற்கு ஏதோ ஒரு முக்கிய காரணம் இருக்க வேண்டும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லை பிரச்சினை தொடர்பாக நாளை ஜூன் ஆறாம் தேதி பேச்சுவார்த்தைகள் தொடங்க உள்ளன என்று நேற்று பரபரப்பு மீடியாவில் நாம் வெளியிட்ட காணொலியில் குறிப்பிட்டிருந்தோம் அல்லவா இப்போது அது தொடர்பாக மேலதிக தகவல்கள் கிடைத்துள்ளன பேச்சுவார்த்தைக்கு இந்திய ராணுவத்தின் பதினான்காவது படைப்பிரிவின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஹிரிந்தர் சிங் தலைமை தாங்கலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தோம் அல்லவா சீன தரப்புடன் எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது குறித்து அவருடன் ஆலோசனை நடத்தி இந்திய ராணுவ தலைமை மற்றொரு தளபதியை பதினான்காவது படைப்பிரிவின் பிரிவின் தலைமையகத்திற்கு அனுப்பி வைத்தது அவர் உடம்பூரை தளமாக கொண்ட வடக்கு கட்டளை தளத்தின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜோஷி கடந்த செவ்வாய்க்கிழமை சென்றிருக்க வேண்டிய அவர் ஏதோ காரணங்களுக்காக நேற்றுத்தான் பதினான்காவது படைப்பிரிவின் தலைமையகத்தை சென்றடைந்தார் இப்போது சீனாவுடன் எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் பேசுவது என்ற வரைவு தயாரிக்கப்படுகின்றது இந்திய விமானப்படையின் எம்ஐ செவன்டீன் ரக ஹெலிகாப்டர்களை இயக்கும் விமானிகளை இரவு நேர பரத்தல்களுக்காக ரஷ்ய தயாரிப்பு இரவு பார்வை கருவி பொருத்தும் திட்டம் இப்போது நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்திய விமானப்படையின் இலக்கு மூன்று தள பராமரிப்பு மையத்திற்கே இந்த என் நைன்டி ரக இரவு பார்வை கருவிகளை பொருத்தும் பணி வழங்கப்பட்டுள்ளது இந்த இரவு பார்வை கருவி விமானங்களின் தலைக்கவசத்தில் பொருத்தப்படும் கருவி இரவு நேரத்தில் வெளியே தெரியும் காட்சிகளில் உள்ள தெரிக்கும் ஒளியின் அளவினை ஆயிரம் மடங்காக அதிகரித்து காட்டும் சாதனம் இது சந்திரனின் ஒளியில் அளவில் சிறிய இருக்கும் நேரங்களில் இந்த சாதனம் துல்லியமாக செயற்படும் அமாவாசை தினங்களில் இதனால் பெரிதாக உபயோகம் கிடையாது என்பது நிஜம் அமெரிக்காவில் கடந்த ஒபாமா ஆட்சிக் காலத்தில் கியூபாவுடன் பல விஷயங்களில் நெருங்கி வந்த அமெரிக்க அணுகுமுறை இப்போது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில் தலைகீழாக மாறியுள்ளது அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் போம்பியோ ஏழு கியூபா நாட்டு அமைப்புகள் மீது தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று அறிவித்துள்ளார் அவரது அறிவிப்பில் அந்த ஏழு அமைப்புகளின் பெயர்களும் தெரிவிக்கப்படவில்லை அந்த அமைப்புகள் கியூபாவின் முன்னாள் தலைவர் ஃபிடெல் காஷ்ரோவின் ஆட்சியில் சட்டவிரோதமாக பலன் பெற்ற அமைப்புகள் என்று அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் கியூபாவின் முன்னாள் தலைவர் ஆட்சி முடிந்து சில ஆண்டுகளாகிவிட்டன இப்போதுதான் அந்த ஆட்சியில் பலனடைந்தவர்களின் விபரங்கள் அமெரிக்காவுக்கு தெரிய வந்துள்ளது என்பது ஆச்சரியம்தான்